நேரம் பைபிள் ஆவர் பாய் தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் வெல்கம் டு சாட்டலை பைபிள் கிளாசஸ் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் தேராய் நிற்கும் யாரிவர்கள் தலைவர் ராமேசுபின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் ஒரு தாளந்தோ தாளந்தோ ஐந்து தாளந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவர் சுவின் போத்தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் ஏசுரத்தால் சீர்போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவர் சுவின் போத்தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் காடுமேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள் யாசித்தாலும் போஷித்தாலும் காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளை அன்போடு கூட வாழ்த்தி வான்வழி வேத வகுப்புக்கு வரவேற்கிறேன் ராஜ்யத்தை பற்றி தான் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் கடைசியாக ராஜ்யத்தின் விசுவாசம் பற்றி கவனிச்சோம் இன்று முதல் புதிதாக ராஜ்யத்தின் குடும்பம் த ஃபேமிலி ஆஃப் த கிங்டம் இதை நாம் பார்க்க போகிறோம் குடும்பம்னாலே ஒரு ஆவல் தரும் விஷயந்தான் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்னு சொன்னால் குடும்பம் சபைகளிலே குடும்பத்தை பற்றி பேசும் ரொம்ப சந்தோஷமாக அதை நாம் கேட்போம் ஆனால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஆவலாக கேட்குறோமோ அளவுக்கு அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையாக மாறி மாறியிருக்கா இந்த முறையாவது நாம் கவனமாக கேட்போம் சந்தோஷமாக கேட்போம் சத்தியத்தையும் நாம் கேட்டு என்ன பண்ணலாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அதை கொண்டு போயிட்டு விசுவாசமாக்கி அதை வாழ்க்கையாக்கணும் பாருங்க இந்த குடும்பம் அப்படின்றது திருமண உடன்படிக்கையின் மூலமாகத்தான் உருவாகிறது திருமண உடன்படிக்கை அல்லது திருமண பந்தம் சொல்லலாம் இல்லைங்களா சரி இந்த திருமணம் என்பது தேவனுடைய மனதில் உருவானது அவருடைய திட்டத்தில் உருவானது குடும்பம் திருமண பந்தத்துக்குள்ளிருந்து உருவாகிறது திருமணம் தேவனுடைய மனதிலிருந்து உருவானது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு இன்றைய தலைமுறையானது நமக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன் நான் எப்பவுமே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இன்றைய தலைமுறைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திருமணத்தை கேலி பொருளாக மாற்றிட்டாங்க திருமண உடன்படிக்கை அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நம்புகிறாங்க திருமணம் அப்படின்றதுக்கான அடையாளம் கூட தேவையில்லை என்று சொல்கிறாங்க இந்த திருமண உடன்படிக்கையே இல்லாமலே ஆயிரம் பேரை கூப்பிட்டு ஒரு பெரிய மண்டபத்தில் ஊர் மிச்ச ஊர் பார்க்க திருமணம்லாம் செய்யணும் அவசியமே கிடையாதுன்றாங்க கொரோனா காலத்தில் ரெண்டு பேர் ரெண்டு குடும்பத்தோடு நடந்ததெல்லாம் நிர்பந்தமாக நடந்தது நம்ம அதை ஒத்துக்கிட்டோம் ஏன்னா சூழ்நிலை அப்படி ஆனால் நான் அது சொல்லலை இன்றைக்கு திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறவர்கள் நாம் திருமண உடன்படிக்கைக்குள் நுழைய வேண்டாம் அப்படி வேண்டாம் லிவிங் டுகெதர் ஒன்றா வாழ்ந்து பார்ப்போம் ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தி பார்க்குறேன் பத்து நாள் சரியில்லைன்னு சொன்னாக்க நான் அதை திருப்பி அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லி அமேசானில் அனுப்புகிற மாதிரி இந்த மாதிரியான பல ஆன்லைன் ஷாப் இருக்காங்க இல்லையா அதில் அனுப்புற மாதிரி பயன்படுத்திட்டு என்ன பண்ணலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்றாங்க திருமணம் என்பது தேவனுடைய மனதிலே மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது அந்த தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்குமானால் அதில் உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது அதை நாம் கனம் பண்ண வேண்டும் அதனால்தான் அவியான் அவர் சொல்றாரு திருமணம் கிறிஸ்தவர்களுக்குள் அப்படி சொல்லலை யாவருக்குள்ளும் கனமுள்ளது இட் இஸ் ஆனரபிள் அமாங் எவ்ரி ஒன் மனுகுலம் எல்லார் மத்தியிலும் திருமணம் என்பது கனமுள்ளது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நாம் இந்த திருமண உடன்படிக்கை எப்படி பார்க்குறோம் அந்த பந்தத்தை எப்படி காப்பாற்றுகிறோம் அந்த குடும்பமாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடிப்படையை நாம் இன்னைக்கு பார்த்திடலாம் மதங்கள் சிலது என்ன சொல்லுதுன்னா திருமணம் வேண்டாம் யாருக்கு மத குருமார்களுக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயே அதிகமான பிரபலமான மிகப்பெரிய ஒரு பிரிவாகிய கத்தோலிக்கம் சிறுபான்மையாக திடீரென்று முளைத்த இந்த தா பெந்தகோஸ்தே சிபிஎம்னு முன்ன பேர் இருந்தது இல்லைங்களா அவங்க திருமணம் கூடாது கத்துடைய ஊழியம் செய்பவர்கள் ஸ்ரீயினால் கரைபடாமல் பரிசுத்தமாக தங்களை காத்துக்கொள்ள அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படி இருக்காங்க இதெல்லாம் சரியா திருமணம் வேண்டாம்னு சில மதங்கள் சொல்லுகிறது மனிதர்களே நீங்கள் திருமணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது கட்டளை கொடுக்குது அவங்க மதத்தில் இருந்தால் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்போது இந்த உலகத்தில் மனிதர்கள் தேவ திட்டத்தை தங்களுடைய போக்கில் யோசனையில் அவர்களாகவே தங்கள் சுய மாற்றி மாற்றிக்கொண்டே இருப்பாங்க இது எப்போவுமே நடக்கிறது எல்லாத்துலேயும் நடக்கிறது இந்த திருமண விஷயத்திலேயும் நடக்கிறது ஆதியாகமோ முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று ஆறு நாள் படைப்பு அதில் மனிதன் மனுஷிய ஆண் பெண்ணாக படைச்சிட்டார்னு பார்த்துட்டோம் அப்படி ஆறாம் நாள் முடியும் போது என்ன சொல்கிறாராம் எல்லாம் நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதுக்குள்ளே போயிட்டு தேவன் செய்த இன்னொரு விஷயத்தை குறிப்பாக என்ன சொல்லி செய்தார் என்பதை நாம் பார்த்தாகணும் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவனாகிய கத்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் நல்லது என்று ஆறு நாள் படைத்தவைகளையெல்லாம் பார்த்தவர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல என்று பார்த்தாராம் அப்போது இந்த இருக்க மனிதனுக்கு மனுஷியை தேவன் உண்டாக்கினார் எப்படி உண்டாக்கி நமக்கு தெரியும் இல்லைங்களா ஆழ்ந்த நித்திரை வரவழைத்து விழா எலும்பொன்றை எடுத்து அதை ஒரு பெண்ணாக உருவாக்கி அந்த ஆணிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் அவர்கள் ஆணும் பெண்ணுமாக இசைந்து வாழ்வார்கள் என்று திருமண உடன்படிக்கையை திருமண உடன்படிக்கை அவர்களுக்கு போதித்து சுருக்கமாகச் சொல்லி அவர்களை இணைத்து வைத்தார் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் தேவனாகி கத்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் அப்படியானால் அந்த முதல் ஆண் பெண் இருவரையும் இசைந்து வாழ வேண்டும் என்ற திருமண உடன்படிக்கையின் அந்த பந்தத்தின் அடிப்படையை சொல்லி அவர்களுக்கு திருமணம் நடத்தின மாதிரி நாம் என்ன பண்ணலாத எடுத்துக்கலாம் கிறிஸ்தவ திருமணங்களிலே அந்த திருமணம் நடக்கும் அந்த சமயத்தில் ஒரு முன்னுரை வாசிப்பாங்க அதில் ஒரு வரி வரும் திருமணத்தை யோசனையின்றி செய்யாமல் தேவன் ஏற்படுத்தியிருக்கும் சித்தத்தை திட்டத்தை அதன் நோக்கத்தை உணர்ந்தவர்களாக செய்ய வேண்டும் ஞாபகம் இருக்கா திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல கவனிச்சிருந்தீங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த திருமணமானது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதும் அங்கீகரிக்கப்பட்டதுமான ஒன்று குறிப்பாக ஆண்டவர் இந்த பூமியில் பொழுது திருமணம் ஒன்றுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அங்கு சென்றார் அங்கு தன் முதலாவது அற்புதத்தையும் நிகழ்த்தினார் அப்போ பாருங்கள் ஒரு திருமண உடன்படிக்கையை அந்த திருமண நிகழ்வை ஆண்டவர் இயேசு அங்கீகரித்திருக்கிறார் மத்திய எழுதின சுபேஷன் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்று முதல் அப்பொழுது பரிசு அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் கவனிங்க அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா இப்படி இருக்கிறபடினாலே அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் தேவன் இணைத்ததை ஆதாம் ஏவாளை திருமண உடன்படிக்கின் கீழாக தேவன் இணைத்தார் அதை ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவின் வழியாக நமக்கு இங்கே உறுதி செய்கிறார் அதில் குறிப்பாக இங்கே என்ன சொல்றாரு தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்றார் அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் திருமணத்துக்கு சென்றதின் வழியாகவும் அதை குறித்து இங்கே பதில் சொன்னதின் வழியாகவும் உறுதி செய்கிறார் திருமணத்தை பற்றி திருமண பந்தத்தை பற்றி குடும்ப வாழ்வை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கும் ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது நல்லா கவனிங்க பேசியார் ஐந்தாம் அதிகாரத்தில் அப்பசன் ஆகிய கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் ஏன்னா ஐபேசியர்ல அதை ரொம்ப அழகாக இருந்தே அவர் சொல்லிக்கிட்டே வர்றார் உலகத் தோற்றத்துக்கு முன்னாலே திட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தலை அவருக்கு கீழாக கொடுக்கப்பட்ட சபை அந்த சபைக்குள்ளாக இருக்கிற ஒருமைப்பாட்டை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தவர் அந்த சபைக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவை சொல்லணும் இப்ப ஆவியானவர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி என்கிற உறவை அந்த குடும்ப உறவை எடுத்து இந்த மேன்மையான ஆவிக்குரிய உறவாகிய கிறிஸ்து சபை என்கிற உறவை பற்றி அங்கே பேசுகிறாரு அப்போ கணவன் மனைவி ஆகிய திருமண பந்தம் என்பது ரொம்ப ரெண்டாம் பட்சமான விஷயம் கிடையாது அந்த உலகத்தில் அதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி நிறைய பேர் ஏன்னா அவர்களுடைய நோக்கத்தை இந்த சமூகம் விட்டது ஆலோசனைகள் பழக்கிவிட்டது இந்த உலகமானது தன்னுடைய ஆலோசனைகளை ஊடகங்கள் வழியாக பல வகையில் இன்றைய தலைமுறையின் இறுதியத்துக்குள்ளே நுழைத்து விஷமேற்றுகிறது ஆனால் திருமண உடன்படிக்கை பந்தம் குடும்பம் என்பது தேவனால் ஒரு ஆசிர்வாதமான பங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஐந்து இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல ஆக இந்த திருமண உடன்படிக்கை குடும்ப வாழ்க்கை என்பதை தேவன் ஏற்பாடு செய்து மனிதனை இணைத்து அந்த குடும்ப வாழ்விலே இப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் பிரமாணங்களையும் கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்தார் ஆண்டவர் இயேசு அதை அங்கீகரித்தார் தான் திருமணத்துக்கு சென்றதின் வழியாக தன் முதல் அற்புதத்தை அங்கே தொடங்கியதன் வழியாக திருமண உறவை பற்றி கேள்வி கேட்டபொழுது ஆதியிலே தேவன் சொன்னதை மேற்கோள் காட்டி கூடுதலாக மனிதன் காரணம் தேவன் இணைத்தார் என்றும் சொல்லி முடித்தார் அப்போ சிலர்கள் திருமண பந்தத்தை குடும்ப உறவை பற்றி மேன்மையாக சொல்லியிருக்காங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனம் யுவனாகிய நான் புதிய எரிசலயமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பிரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மனவாட்டியைப் போல சபை மனவாட்டி கிறிஸ்து மனவாளன் அந்த திருமண உடன்படிக்கை என்பது ஒன்றும் பெருசு கிடையாது அது ஒரு பொருட்டல்ல அப்படின்னு தேவன் என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா இல்லையே அப்போது நாம் எப்படி சொல்கிறோம் எதை வச்சு சொல்கிறோம் அதெல்லாம் தேவையில்லை ஏன் தனியாக வாழ முடியாதா இன்றைக்கி அப்படி தான் பேசுகிறோம் சரி இப்போ வருவோம் திருமண உடன்படிக்கையின் உறவு பந்தம் இல்லாமல் நான் தனியாக வாழப்போகிறேன் அது தவறு அப்படின்னு வேதம் சொல்லவே இல்லை நீங்கள் முடிவெடுத்தால் இந்த திருமணம் என்பது இல்லாமல் நீங்கள் தனியாக வாழலாம் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு அது என்ன இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன் இருபத்தி எட்டு நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள் அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் இருக்கிறேன் முப்பத்தி எட்டாவது வசனம் இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்குறவனும் நன்மை செய்கிறான் கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் அப்போ சொன்னால் அங்கே பவுல் விவாகம் ஆகாதவராக தன்னை சொல்லுகிறார்னு தான் நமக்கு தெரியுது இல்லைல்ல விவாகம் ஆனவர் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு வரலாற்றில் அது நமக்கு வேண்டாம் இங்கேயே ஏழாம் அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஏழாம் வசனம் எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமுண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது விவாகம் இல்லாதவர்களையும் கைமென்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு இருக்கும் விவாகம் செய்து கொண்டு வாழ்வது நீங்கள் முடிவெடுத்தால் வாழலாம் உங்கள் விருப்பம் சுதந்திரம் நான் விவாகம் இல்லாமல் வாழப்போகிறேன் என்றால் இருக்கலாம் அது உங்களுக்கான சுதந்திரம் விவாகம் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்று நான் கட்டளையிட்டால் நான் தவறு செய்கிறேன் விவாகம் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டால் மற்றவர்களை நான் நிர்பந்திக்கிறேன் தவறுதான் விவாகம் பண்ணக்கூடாது என்று ஏதோ ஒரு காரணத்துக்கு நான் கட்டளையிட்டால் அது தவறுதான் இது அவரவர்களுடைய சுதந்திரம் ஆனால் விவாகம் செய்து கொண்டு வாழ்வது ஒரு விதத்தில் நல்லது விவாகம் இல்லாமல் இருப்பது இன்னொரு விதத்தில் நல்லது இதை தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது ஒன்று தீமத்தையும் நாலாம் அதிகாரம் இரண்டு மூன்று விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோத்திரத்தோடைய அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் யார் இவங்க மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அதை தான் இன்றைக்கி மதங்கள் கிறிஸ்தவ மதங்கள் பண்ணிட்டுருக்கு இவங்களாம் உலகத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு ரொம்ப பெரிய மதங்களாக இருக்காங்க சிறிய மதங்களும் இதை செய்கிறது இது அவர்கள் தனிப்பட்ட சுதந்திரம் ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் திருமண உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தினார் அதை அவர்தான் உருவாக்கினார் அது நல்லதென்று சொன்னார் அதற்குள் பலவிதமான ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் அந்த திருமணம் அல்லது விவாகம் என்பது யாவருக்குள்ளும் கனமுள்ளது எவரேயர் பதிமூன்று நான்களை வாசிக்கிறோம் உங்களுக்கே தெரியும் ஆண்டவர் இயேசும் திருமணம் செய்யாமல் தானே வாழ்ந்தார் அவருடைய நோக்கம் அவருடைய வாழ்க்கையின் அளவு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவர் திருமணம் செய்யவே இல்லை ஆனால் ஒரு கட்டுக்கதை இருக்கிறது அவர் பன்னெண்டு வயதிலிருந்து அந்த முப்பது வயது வரைக்கும் எங்கே போனார் இந்தியாவிலே காஷ்மீருக்கு வந்தார் அங்கே திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை சொல்கிறாங்க ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை சொல்லப்போனால் அப்போ சொன்னாங்க பவல் திருமணம் செய்து கொள்ளவில்லை இது எப்படி இருக்கும்னாக்கா பல கோடியிலே ஒருவராக நாம் இப்படி சொல்லலாம் ஆனால் பல கோடி பேராக பார்க்கும் பொழுது திருமண உடன்படிக்கைக்குள்ளே அவர்கள் வந்து தேவ சந்ததி பெற்று தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழ்வோர் உண்டு அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் வாழலாம் அப்படி திருமண உடன்படிக்கைக்குள்ளே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ராஜ்யத்தின் மக்களாக எப்படி வாழணும் சரி சில திருமண உடன்படிக்கையின் அல்லது குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பார்க்கலாம் ஒரு ஆய்வு சொல்லுகிறது இந்த திருமண உடன்படிக்கைக்குள்ளே குடும்பமாக வாழ்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் வியாதி நேரத்திலே ஒருவருக்கொருவர் உதவி நல்ல ஆகாரம் மற்றவரிடம் போய் அண்டி வாழாமல் அவரிடத்தில் போய் இறந்து வாழாமல் கா கையேந்தி வாழாமல் ஆகாரத்துக்கான குறைவில்லாமல் வாழ்வதற்கு ஒரு பாக்கியம் அடுத்தது பொருளாதாரத்திலே ஒருவருக்கொருவர் உதவியாக பிள்ளைகளுக்கான தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்கான ஒரு ஆசிர்வாதம் அடுத்து பிள்ளைகளுக்கான ஒரு பாதுகாப்பான இடம் என்று சொன்னால் அது குடும்பம் பொதுவாகவே குடும்பம் என்று சொன்னால் அது சமுதாயத்திலே ஒரு பாதுகாப்பான இடம் என்று அறியப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருப்பவர்களோட குடும்பமாக வாழ்பவர்களோட ஆயுசு காலம் அதிகம் மற்றவர்களை தனிமையாய் வாழ்பவர்களை ஒப்பிட்டால் நீண்டகால வியாதி இருப்பவர்களுக்கு அதிகம் குடும்பமாக இருப்பவர்களுக்கு குறைவு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு குடும்பமாக வாழ்வது குடும்ப உறவுகளாக வாழ்வது அதிக நன்மையாக இருக்கும் சட்ட ரீதியாகவே ஒரு குடும்பத்துக்கான நன்மையை அரசாங்கமே அதிகமாக கொடுக்கிறது தனியாக இருப்பவர்களை விட ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான புத்திமதி ஆலோசனை முன்மாதிரி குடும்பமாக வாழ்பவர்களுக்கு அதிகம் ஒரு தகப்பன் அந்த சந்ததியை வழிநடத்துபவராக தாய் அவர்களை போஷித்து காப்பாற்றுபவர்களாக பராமரிப்பவராக இந்த ஒரு விஷயம் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும் இதெல்லாம் பிளஸ்ஸிங் தானே பிள்ளைகளோட வளர்ப்புக்கான ஒரு பாதுகாப்பு குடும்பம் இந்த உலகத்தில் பாலியல் குற்றங்கள் இருக்கிறதில்லையா அவைகளெல்லாம் தவிர்க்கப்பட குறைக்கப்பட ஒரு குடும்பமாக வாழும் சூழ்நிலை நல்லது பத்துக்கும் மேற்பட்ட நல்லது நன்மை என்று நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை அல்லது திருமண உடன்படிக்கை என்பதை தவறாக மதிப்பிட்டு அதை ஒன்றுமில்லை அது பற்றிய ஒரு தவறான கண்ணோட்டத்தை நீங்கள் வைத்து கொண்டிருந்தால் முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தான் தேவன் துணையை அந்த மனுஷனுக்கு கொடுத்தார் நல்லதல்லன்னு சொல்லிட்டு தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணார்னா பிறகு அது என்னவாக இருந்திருக்கும் நல்லதாகத்தானே இருந்திருக்கும் இந்த உலகத்தின் போக்கில் இந்த உலகத்தின் ஆலோசனைகளில் திருமண உடன்படிக்கையை பற்றி அதனுடைய மதிப்பை அதனுடைய கனத்தை குறைத்து மதிப்பிடுகிறீர்களா எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தேவன் ஆவிகள் அநேகம் உள்ளவராக இருந்தார் அவரிடத்தில் ஆவி அநேகமாக இருந்தது ஆனால் ஏன் ஒருவனை படைத்தார் அந்த ஒருவன் வழியாக ஒருத்தி ஒருத்தி வழியாக தேவ சந்ததி தனக்கு உண்டாக வேண்டும் என்று படைத்தார் மல்கி வாசிக்கிறோம் அப்போ ராஜ்யத்தின் குடும்பமாக நாம் இருக்கிற பட்சத்தில் இந்த திருமணம் என்கிற உடன்படிக்கையின் மேன்மையை தேவ நோக்கத்தை அதனுடைய கனத்தை அறிந்து உணர்ந்து வாழ வேண்டியது அவசியம் இல்லைங்களா இந்த திருமண உடன்படிக்கையின் வழியாக இருக்கும் குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ளாக இருக்கும் பலவிதமான ஆசீர்வாதங்கள் இஸ் அ பண்டில் ஒரு அ பேக்கேஜ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் அதுக்குள்ளே இருக்குது ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு நடுவில் சகோதர சகோதரிகள் இவருடைய உறவுகள் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு இணைவது ரொம்ப சுலபம் ஒரு தனி ஆள் ஒரு குடும்பத்தோடு வந்து இணையணுன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் குடும்பமாக இருக்கிறவங்ககிட்ட இன்னொரு குடும்பம் வந்து சேர்றது ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால் குடும்பங்கள் ஒரு சமுதாயத்துக்குள்ளே இணைந்து வாழ்வது அவங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும் பல குடும்பங்களாக சேர்ந்து வாழும்படியாக தேவன் நமக்குள்ளே ஒரு இயல்பை கொடுத்துருக்கிறார் அதுக்கான ஒரு ஆவலையும் கொடுத்திருக்கிறார் செயற்கையாக நம்முடைய மனதில் திருமணத்துக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக எண்ணங்களை கொண்டிருப்போமானால் அது நேரடியாக தேவதிட்டத்துக்கு எதிரானதாக இருக்குமா யோசிச்சு பாருங்கள் உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கத்திருக்கென்று திருமணம் செய்து கொள்ளாதவராக வைத்து கொண்டால் அது உங்களுடைய சுதந்திரம் அதை ஏற்றுக்கொள்வார் ஏன் தெரிங்களா ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முதல் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவளுக்காக கவலைப்படுகிறார் அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் இருக்கும்படி கத்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாயிருக்கும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கத்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன் ஆக விவாகம் பண்ணிக்கொண்டு குடும்பமாக வாழ்வது தேவன் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒன்றுதான் விவாகம் இல்லாமல் நான் வாழ்வேன் என்று கத்தருக்காக வாழ்கிற ஒருவனை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆனால் விவாகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு குடும்பமாக நான் இருக்கணும்னு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மனம் நொந்து வெந்து இருக்கிறதுன்னு இருக்கு பார்த்திங்களா அங்கே தான் நம்முடைய நோக்கத்தை தேவன் கவனிப்பார் ஒன்று குருந்தியர் ஏழு ஒன்பது ஆகிலும் அவர்கள் விரத்தராக இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள் வேகருதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம் திருமணமாகாமலே ஒரு விரத்தராக இருப்பது முடியுமானால் இருங்கள் அப்படி இல்லாதவர்கள் அந்த குடும்பம் குடும்ப வாழ்க்கை திருமண உடன்படிக்கையை தவறாகவோ அதை குறைவாக மதிப்பிட்டோ பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால் கிறிஸ்தவ குடும்பமாகிய நாம் கிறிஸ்தவ பிள்ளைகள் திருமணத்துக்கு திருமணத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தாலோ அல்லது பெற்றோர் உங்களுக்காக அதை ஆயத்தம் செய்தாலோ நீங்கள் தேவனுக்கும் அவருடைய திட்டத்துக்கும் ஒப்புக்கொடுங்கள் உங்கள் பெற்றாருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவ நீதியிலே நடக்கும்படியாக உங்களை ஒப்புக் கொடுங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு திருமண உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் நுழைந்து பரிசுத்த மெய் விவாகத்துக்குள்ளே நுழைந்து ராஜ்யத்தின் குடும்பமாக ஏன்னா தேவன் சபையை என்னன்னு சொல்கிறாருன்னா பரலோக குடும்பம் பூலோக குடும்பம் ஒன்றாக இணைந்திருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார் பரலோக குடும்பத்துக்கும் பூலோக குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய இயேசு என்று பவுல் சொன்னது நினைவிருக்கிறதா சபைய தேவனுடைய குடும்பம் தேவனுடைய வீடு என்று சொன்னது நினைவிருக்கிறதா ஆகவே குடும்பம் குடும்ப வாழ்க்கை திருமண உடன்படிக்கை அப்படின்னு உடனேயே இந்த உலகத்தால் தவறான அபிப்பிராயங்களால் அதை குறைவாக தேவநீதிக்கு எதிராக மதிப்பிடாதிருங்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டு போர் ராஜ்யத்தின் குடும்பமாக வாழ்வதற்கு இன்னும் சிலவற்றை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் ஜெபம் செய்வோம் பிரளவு வாசமாக இருக்கிற நல்ல பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா ஏதோ நாங்கள் ராஜ்யத்தின் மக்களாக இருக்கிறோம் குடும்பமாக வாழ்கிறோம் தேவ வீட்டுக்குள்ளே உமது குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம் அதனால் அதை பற்றிய தெளிவு அதை பற்றிய அறிவு எங்களுக்கு தேவையாக இருக்கிறதப்பா எங்கள் மேல் கிருபியாயிரும் எங்கள் மேல் தயவாயிரும் உமக்கு பிரியமாக இந்த நாளிலே கேட்ட இந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் பிள்ளைகள் நல்ல தெய்வீக குடும்பங்களாக உருவாகவும் தேவ சந்ததி பெற்று வாழவும் ஆசிர்வதிப்பீராக இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கும் உமக்கு விரோதமான தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டு சீர்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும் கேட்டமுடியும் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமே தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டு எட்டு இரண்டு தேவர்களில் வானத்திலும் பூமியிலும் उमको पानवर्या